வெல்கம் டு மை சேனல் ஓமை தகவல் நம்ம சேனலில் இருக்க எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இங்கே டைம் வந்து அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் இருக்கும் நைட் எட்டு மணி ஆகுது நியூ இயர் ஈவ் ஸோ நியூ இயர்னாலே பேசிக்காக எல்லாருமே வந்து கேக்கோடு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் வந்து ஒரு சூப்பரான ஈஸி சிம்பிளான ஒரு கேக் வந்து ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கோம் ஏன்னா அதுவே கேக் பண்ணிடலாமா என்ன கேக் பண்ணலாம் வெனிலா கேக் பண்ணலாமா கேரட் கேக் பண்ணலாமா சாக்லேட் கேக் பண்ணலாமா சாக்லேட் கேக் சாக்லேட் கேக் தான் வேணுமா நம்ம அத்விக் ஆஸ் யூஷுவல் சாக்லேட் பிரியர் அதனால சாக்லேட் கேக் தான் சூஸ் பண்ணிருக்கான் ஸோ அதே பண்ணிடலாம் நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்றதுக்கு முன்னாடி டைம் சேவ் பண்றதுக்கு நம்ம இப்போவே வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணோம்னா அது வர்றதுக்கும் பேட்டர் ரெடி பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட்க்கு தான் ப்ரீ ஹீட் பண்றேன் கேக்குக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா கேக் ஃப்ளவர் தான் ஸோ ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து டூ கப்ஸ் எடுத்துக்கிறேன் சாக்லேட் கேக்னால கொக்கோ பவுடர் ஸோ வந்து டூ கப்ஸ் ஆஃப் கேக் ஃப்ளவருக்கு வந்து ஒன் கப் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுக்கிறேன் இந்த கொக்கோ பவுடர் போடு 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 அதுக்கு போடு சுகர் போடு சுகர் வந்து வந்து டூ டூ கப்ஸ் கப்ஸ் ஆஃப் 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 கேக் கேக் ஃப்ளவருக்கு ஹாஃப் சால்ட் அதுக்கப்புறம் ஒன் ஸோ மிக்ஸ்க்கு தேவையான எல்லா ட்ரை பவுடர்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம லம்ஸ் இல்லாமல் நீட்டாக வந்து ஃபைன் ஆக்கிக்கலாம் அடுத்தது வந்து ஹாஃப் கப் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஆமாம் எல்லாமே போட்டு ஸ்லோவாக போடு அடுத்தது வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் ஓகே ஓகே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டாச்சு இப்போ எக் போடலாம் மூணு எக்கு ஆமாம் மூணு ஃபுல் எக் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக கை எடுத்துடணும் ஆ ஸ்லோவாக ஒன் கப் ஆஃப் வாட்டர் ஆ கேர்ஃபுல்லாக போடணும்

இப்போ தேர்ட்டீன் இன்ச் ரெக்டாங்கிள் சைஸ் பேன் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம் இது பயிர் நானே பண்ணிடுறேன் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்மளோட பேக்கிங் பேனில் ஊற்றிட வேண்டியது தான் இதை நல்லா இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் மெயினாக ஏட் பபுள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் பாருங்க த்ரீ ஃபிஃப்டி அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு ஸோ நம்மளோட கேக் அவன் வச்சிடலாம் நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிட்டு இருக்கு நம்ம நியூ இயர் கேக் பண்ணுறது வந்து இப்போ பன்னெண்டு மணி வெட்டணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ வந்து சியாட்டரில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு நைட்டு பத்துரை மணி பட் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் நியூ இயர் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஐலாண்ட் ஆஃப் டோங்கா அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட் அது ஒரு தனி கண்ட்ரி தான் அங்கே தான் வந்து வேர்ல்டுலேயும் ஃபஸ்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸிலாண்ட் வரும் ஆஸ்திரேலியா ஜப்பான் அதே வரிசையில் நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏழரை மணி நேரம் கழித்து தான் இந்தியாலேயே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே வந்து நாங்கள் இருக்க சியாட்டல் வாஷிங்டன் ஸ்டேட்டில் நியூ இயர் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஐலாண்ட் ஆஃப் டோங்கா ஸோ அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இருபத்தி ஒரு மணி நேரம் டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் கழிச்சு தான் இங்கே சியாட்டல்லையே செலிப்ரேட் பண்ணுறோம் இன்னொன்று வந்து க்ளியராக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணி பதிமூன்று மணி நேரம் கழித்து தான் இங்கே எங்களுக்கு நியூ இயரே வரும் கேக் பேக் ஆகிட்டே இருக்குது இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும்னா இப்போ நைட் டைம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற டைமில் இந்தியாவில் வந்து நியூ இயர்லாம் பிறந்து லன்ச் சாப்பிட்ற டைமே வந்துடும் அது வீக் இங்கே யூஎஸ்சில் வந்து நைட் டைம்னா இந்தியாவில் என்ன டைம் மார்னிங் மார்னிங் டைம் கரெக்ட் அதே இப்போ இங்கே மார்னிங் டைம்னால் இந்தியாவில் நைட் கைம் எஸ் அவ்வளோ தான் பன்னெண்டு பதிமூன்றரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸ் வரனால் எக்ஸாக்டா அப்படியே ஆப்போசிட் இங்கே நைட்டுனா இங்கே நைட்டு பன்னெண்டு மணினா அங்கே வந்து காலையில் பன்னெண்டு மணி இந்த ராத்திரி பகல் டிஃப்ரென்ஸ் இருக்க போய் தான் வந்து நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து கமெண்ட்லாம் பண்ணுவாங்க பட் எங்களால் வந்து இமீடியட்டா ரிப்ளை பண்ண முடியாது இந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால ஸோ நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் டேவாக தான் ஆயிரும் கேக் பேக் ஆகிட்டே இருக்க டைமில் வந்து நம்ம இந்த சாக்லேட் கேக்கு தேவையான ஒரு பேசிக்கான ஒரு சாக்லேட் கோட்டிங் வந்து பண்ணிடலாம் ஈஸி தான் ஸோ இதுக்கு வந்து ரெண்டே இன்க்ரி இன்க்ரீடியண்ட் தான் ஒன்று வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு அடுத்து வந்து கொக்கோ பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மில்க் மேட் மாதிரி தான் கண்டென்ஸ்டு மில்கு ஸோ த்ரீ நைன்டி சிக்ஸ் கிராம்ஸ் இந்த ஒரு டின் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது குவாட்டர் கப் ஆஃப் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிக்சரில் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் இப்போ இந்த மிக்சரை வந்து அடுப்பில் இருக்கலயே வந்து சிம்மில் மினிமம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் வந்து சாக்லேட் சர்ஸ் ரெடி ஆகிடும் இந்த டே நைட் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கனால இந்தியாவிலேருந்து யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வராங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா நல்லா இங்கே ஒரு வாரம் தூங்கிட்டே இருப்பாங்க நாம வந்து இந்தியா போனாலும் அதே நிலைமை தான் ஆமா ஆமா நம்ம இங்க இருந்து இந்தியா போனாலும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தூங்கிட்டு இருப்பேன் அங்க பகல் நேரத்துல ஒரு ஒரு வாரம் ஆகும் செட் ஆகுறதுக்கு நான் சவுண்ட் வருது ஐ திங்க் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க பாத்திரலாம் அதுக்குள்ள ரெடி பண்ணி கேக் எடுத்துடலாமா வாவ் சூப்பரா ரெடியான மாதிரி இருக்கு பட் எடுத்து பார்ப்போம் ஆப்பா பயங்கர சூடா இருக்கு இப்ப குத்தி பாத்திரலாம் சென்டர்ல ரெடி ஆயிடுச்சா ஒட்டவே இல்லை ரெடி ஆயிடுச்சு ட்ரேல வந்து ஃபாயில் பேப்பர் தான் போட்டிருக்கேன் ஸோ அந்த கேக்கை வந்து அப் சைட் டவுன் பண்ணிடலாம் அதை தந்துடலாமா த்ரீ டூ ஒன் கேக் டெக்ஸ்டர் வந்து உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எதுவுமே ஒட்டலை இந்த கேக் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ அவன் வந்து எடுத்தனால பட் கம்ப்ளீட்டாக வந்து கூல் பண்ணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சாக்லேட் கோட்டிங் மேலே போட் போட்டால் அப்போ தான் செட் ஆகும் இல்லைனா வந்து செட் ஆகாது அதனால் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும் ஆல்மோஸ்ட் சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த க்ளாஸி எஃபெக்ட் வந்து சூப்பராக வரும் அந்த ஃபைனலாக அந்த கொஞ்சம் பட்டர் போட்ட வாட்டி தான் அந்த ஷைனியாக அந்த கிளாஸி எஃபெக்ட் வரும் அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டான பதம் சாக்லேட் சாஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பட் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனவாட்டி கேக்கையும் இதையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த சாக்லேட் கேக்கு வந்து இந்த சாக்லேட் சாஸ் ஊற்றி அரேஞ்ச் பண்ணுறது ரெண்டு லேயராக பண்ணலான் இருக்கேன் ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கலாம் கேக் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிருக்கு கேக் பிளஸ் சாக்லேட் சூப்பராக வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு நவ் இட்ஸ் டைம் ஃபார் அரேஞ்சிங் தி கேக் பண்ணு இந்த வேளை ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ட்லா பண்ணு ஐ ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ இது மேலே செகண்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுருவோம் சைடு கார்னர் வந்து லைட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக வரும் நம்மளோட சாக்லேட் கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் பார்ட் தான் மிச்சம் ஸோ இதுக்கு வந்து சாக்கோ சிப் எடுத்திருக்கேன் சாக்கோ சிப் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்கு வாமா கம்மியர் இந்த கார்னர்ஸில் போட்டுட்டு வா கார்னர்ஸில் போடு நம்மளோட சாக்லேட் கேக் ஃபென்டாஸ்டிக்காக ஃபினிஷிங் வந்திருக்கு மேலே வந்து டெக்கரேஷன் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நான் வந்து பேசிக்காக வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சாக்கோ சிப் போட்டிருக்கேன் இதை தாண்டி வந்து இன்னும் ஃப்ராஸ்டிங்கு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் வச்சுலாம் இன்னும் நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்மளோட சாக்லேட் கேக் வித் சாக்லேட் கோட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த நியூ இயர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கான ரெசிபி ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ வந்துருச்சு எங்களுக்கு மணி பன்னெண்டு ஆகிடுச்சி ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ சரி வாங்க நம்ம போய் கேக் கட் பண்ணிடலாம் ஓகே ஸோ கேக் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம்

இங்க உள்ள லேயர்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு சரி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் சூப்பர் நான் செஞ்சாலும் உண்மையிலேயே சூப்பரா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சாக்கோ சிப்ல சாப்டிட்டு கேக் சாப்டிட்டு நியூ இயர் ஆதிக் சாமே என்ஜாய் பண்றாரு Thank you mommy I love the chocolate cake இந்த நம்ம செஞ்ச இந்த சைஸ் ஆஃப் கேக்கில் டோட்டலாக வந்து எயிட் பேஸ்ட்ரி பீசஸ் வந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி ஒரு ஃபோர் பீசஸ் வந்து ப்ரெசென்டேஷனுக்காக வச்சுருக்கேன் சாக்லேட் கேக் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த இந்த சாக்லேட் கேக் மாதிரியே வருடம் எல்லாத்துக்குமே இனியதான் அமையட்டும் இந்த ட்வெண்ட்டி ரெடியாக இருப்போம் நினைப்போம் பாசிட்டிவிட்டி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் தென் பாய்